எஃப் பிளாக்ல ஏதோ ரெண்டு நாய் ஓரமாக கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கு, அது பாட்டுக்கு இருந்திருக்கு. அதை ஒரு ஆல் பர்பஸ் அங்கிள் ஒரு ஆள் வீடியோ எடுத்து அட்டாவில் போஸ்ட் பண்ணி விட்டாப்புல. அதுவும் சும்மா எடுக்கல, நாலு ஆங்கிளில் எடுத்திருந்தாப்புல. இந்த மாதிரி ஏன் எடுத்து ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி நெஞ்சினிலே பிஜிஎம்லாம் போட்டு அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். பட் லாக்டவுனில் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பேசி அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் லாக்டவுனில் என்ன சார் பண்ணீங்க? ஸோ வாட் டிட் யூ டூ இன் லாக்டவுன், த்ரூ அவுட் லாக்டவுன்? ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்லேயே இருந்தீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, யூ லிவ் இன் அ ஃப்ளாட், இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஏ, ஒரு போகிறப்போ 2000 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க போய் அவர்கிட்ட. பெங்களூரில் இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வச்சுருக்காருன்னா இல்லைங்க, வாட் இட் இஸ்? நான்லாம் என் அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இருந்தேன், என் அப்பார்ட்மெண்ட்டில் என் ஃப்ளாட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அதுவும் இந்த லாக்டவுனில் என் ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிறதுல எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அங்கிள்ஸ். உடனே நீங்கள் கேட்கல, நீ அங்கிள் தானே, நான் அக்ரி. பட் நான் சொல்கிற அங்கிள்ஸ் வந்து அந்த 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் கொஞ்சம் வயசான அங்கிள்ஸ்யா, கொஞ்சம் வயசானவங்க. என் ஃப்ளோர்லேயே ஒரு அங்கிள் இருக்கார், அந்த அங்கிளுக்குலாம் லைஃப்பில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான், எலுமிச்சம்பளம். நீங்கள் என்ன மெடிக்கல் கண்டிஷன் வேணால் அவருக்கு கொண்டு போங்க, கொரோனான்னு சொல்லுங்கள், மூக்கை இப்படி நல்லா தூக்கிட்டு எலுமிச்சம்பளத்தை உள்ள புள்ளி அனுப்பா அப்படிம்பார். ஏன், அதை தாண்டி பிளாக் ஃபங்கஸ் வந்துருச்சு, கண்ணில் ஏதோ பிரச்சனைனு சொல்லுங்கள், கண்ணை இப்படி நல்லா திறந்துட்டு எலுமிச்சம்பளத்தை கண்ணில் புழிஞ்சால் எல்லாம் சரியாயிருப்பா அப்படின்னு. எல்லாத்துக்கும் வயிறு, கிட்னி, கால் பிளடர் இதெல்லாம் சம்மந்த படுக்க வச்சு நல்லா தொப்புளை சுற்றி எலுமிச்சம்பளத்தை அப்படியே புழிஞ்சால் எல்லாம் சரியாயிருப்பா அப்படின்னு இப்படியே சொல்லிகிட்டு இருப்பார் எல்லாத்துக்கும். இது தெரியாமல் நெய்பர் ஒருத்தர் அவர்கிட்ட போய், அங்கிள் எனக்கு 2 மாதமாக பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல, இவர் எலுமிச்சம்பளத்தை எங்கே புளிய சொன்னாருன்னு தெரியல. அவர் இப்போ ஒரு 10 நாள் ஆளை காணும், எங்கேயோ போயிட்டாரு. ஏன், பட் அந்த கொரோனா வந்த புதுசுலலாம் அவரோட அலும்பு தாங்கவே முடியாது. கொரோனா வந்த புதுசுலலாம் அவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொன்னார், ராம்குமார் ரொம்ப இருக்குது 7th floorலப்பா, கொரோனா 7வது மாடி வரைக்கும் ஏறி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னாரு. அந்தால் டிவி நியூஸ்லாம் பார்த்து பார்த்து கொரோனானா ஏதோ உருண்டையாக ஸ்பைக் கட்லாம் பண்ணிட்டு அப்படியே படியில் ஏறி அப்படியே வீட்டுக்கு வருவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கு. என்ன பண்ணுறது, சொல்லி 10 நாள் தான், ஆக்சிஜன் மாஸ்க் மூக்கில் மாட்டிட்டு பெப்பரப்பேன் படுத்திருந்தார். முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியல, பட் ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ லிவ் இன் அப்பார்ட்மெண்ட் யா. ஸோ நீங்கள் எனிபடி லிவ் இன் அப்பார்ட்மெண்ட், யூஎஸ் லிவ் இன் அப்பார்ட்மெண்ட், லைக் எத்தனை வீடு இருக்குது, எத்தனை ஃப்ளாட்ஸ் இருக்குது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில்? 4 ஃப்ளோர்ஸ் சின்ன அப்பார்ட்மெண்ட், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டீங்க அப்போ அடிக்கடி, போவீங்களா இல்லையா? லைக் நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு இருக்குது, நான்லாம் மாதத்துக்கு 3 வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வருவேன். எங்கள் ஏரியா இன்ஸ்பெக்டர்லாம் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட், வாங்க ராம் வாங்க உட்காருங்க, ஏ பிளாக்கா பி பிளாக்கா என்ன பிரச்சனை உட்காருங்க சொல்லுங்கள், அந்தளவுக்கு எனக்கு க்ளோஸ் அவர். ஏன், அப்படியே போகிறப்ப டீ கடையில் 2000 அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு போயிருங்கிற அளவுக்கு க்ளோஸ். ஏன்னா அவ்வளவு சண்டை போடுவாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம், அவ்வளவு சண்டை போடுவாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். இது வரைக்கும் வராமல் இருந்த ஒரே பிரச்சனை புருஷன் பொண்டாட்டி சண்டை, மாமனார் மாமியார் சண்டை, அதுவும் இப்போ போடுறாங்க. அதுவும் சண்டையெல்லாம் இப்படி நேராக வாய்க்கு வாய் நின்று போடவே மாட்டாங்க, அதுக்கு நான் ஆப்லாம் இருக்குது இப்போ. ஏன், எனி ஆஃப் யூ கைஸ் யூஸ் தட் அப்பார்ட்மெண்ட் ஆப்? ஆ, என்ன ஆப் யூஸ் பண்ணிக்குமா? அட்டா, அது அட்டா இல்லை, அடாடா, அது வேற லெவல். ஏன், எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் அதே அட்டா தான் யூஸ் பண்ணுறோம். அட்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போடுவானுங்க. சரி, அதுவும் எனக்குலாம் இந்த ஆஃபீஸ் இமெயிலே ஒரு 4 லைன் அடிக்க கஷ்டமாக இருக்கும். பிஎஃப்ஏ, எஃப்ஒய்ஐ, அண்டிஏ, லெட் மீ நோ, ரிகார்ட்ஸ், இப்படி போட்டு நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். அவங்களாம் அந்த அட்டா போஸ்ட்டு 200 லைன் அடிப்பானுங்க மேடம், 200 லைன் மேலேருந்து கீழே வரைக்கும். அந்த அட்டாவில் எந்த ஃபீல்டில் எத்தனை கேரக்டர் என்டர் பண்ணலாம், ஒரே நேரத்தில் எத்தனை கன்கரண்ட் யூஸர் சண்டை போடலான்ற டெஸ்டிங்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க, வேற லெவல். அதுவும் ஒரு ஒரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் ரிச்சாக இருக்கும். அப்துல் கலாம் அம்பேத்கருக்கே தெரியாத சட்டம் செக்ஷன் எல்லாம் போட்டு அடிப்பானுங்க. டே, உன்னை இபிகோ 441 தூக்கி உள்ளே வைப்பேண்டா, உன்னை இபிகோ 478 தூக்கி தூக்கில் போட சொல்ல வேண்டாம்பா. எதுக்கு, அவன் பைக்கை இவன் பார்க்கிங்கில் 2 இன்ச் உள்ளதில் நிறுத்தினதில்லை, யாரா நீங்கள் இருக்கும் சண்டை 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 பொழுதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, பட் எனக்கு என்னென்னா, நான்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்ட்லாம் படித்து படித்து இப்போ நான் ஒரு செல்ஃப் ரெட் லாயர். உங்களுக்கு எதாவது செக்ஷன் கன்சல்ட்டிங்லாம் வேணும், கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வரலாம், நீங்கள் ஐ வில் கிவ் யூ கன்சல்ட்டிங். என்ன எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும், பைக்கை உள்ள தள்ளி நிறுத்தினா என்ன செக்ஷன், ஏன் காலங்காத்தாலே பல்லு விளக்காமல் பால்கனிலிருந்து பாட்டு பாடினீங்கன்னா அதுக்கு என்ன செக்ஷன், நைட்டு சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு 3 மணிக்கு கத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சா அதுக்கு என்ன செக்ஷன், எல்லாம் எக்ஸல் ஃபைல் போட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ லேர்னிங் இருக்குது. பட் எனக்கு வந்து இதெல்லாம் படிப்பேன், பட் எனக்கு போஸ்ட் போடுற அளவுக்குலாம் பொறுமை இருக்காது, எனக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யாராவது பெரிய போஸ்ட்டாக போட்டாங்கன்னா நம்மளும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் வடிவேலி ஜெஃப் இமேஜ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக சூனா பணம் அப்படின்னு அந்த அதெல்லாம் போடுவேன்.
தட் இஸ் வாட் ஐ டூ ஏன்னா நம்மளும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுமேனு. பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க போடுற போஸ்ட்டுக்கு 3 லைக் தான் வரும். நான் போடுற வடிவேல் இமேஜுக்கு 500 லைக்கு, 150 ஹாஹா ரியாக்ஷன்லாம் வருது. உடனே அவங்க ரொம்ப காண்டாயிட்டாங்க, எல்லா அங்கிள்ஸு ரொம்ப காண்டாயி. அவங்க இப்போ என் ஃபோட்டோவை தனியாக தூக்கி போட்டு எனக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். போய் என் ஃபோட்டோவெல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டு, ராம்குமார் இந்த மாதிரி நாங்கள் போடுற போஸ்ட்டில் வந்து நீ அட்டென்ஷன் கிராப் பண்ணி இந்த மாதிரி வடிவேல் ஜிஃப்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா, செக்ஷன் 66A ஆஃப் த ஐடி அண்ட் சோஷியல் மீடியா ஆக்ட் படி, இன்டர்வென்ஷன்ஸ் டியூரிங் த இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன்ற க்ரைமில் ஒன்றையே தூக்கி ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. நான் உடனே கூகுளில் போய் தேடி பார்த்தா உண்மையிலே செக்ஷன் 66A ஒன்று இருக்குது. அவங்க வக்கீலெல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டு போடுறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன் அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கணும். ஹலோ வக்கீல் சார். ஆ ஹலோ சொல்லுங்கள். ஆ இங்கே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கிரிமினலா, ராபரியா, மர்டரா, சிவிலா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். ஒருத்தன் வடிவேலு ஜிஃப் இமேஜ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். ஆனால் அந்த வக்கீலுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்டா டேய், நான் 4 வருஷம் 5 வருஷம் அரியர்லாம் வச்சு படிச்சுட்டு வந்தேனேடா, என்கிட்ட என்ன மாதிரி கேஸ்லாம்டா கொண்டு வரீங்க. பட் பாவம் அவருக்கும் பசிக்கும்ல, ஸோ அவரும் செக்ஷன்லாம் பார்த்து சொல்லி அவங்க அந்த போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அங்கேயும் போய் வடிவேலு ஜிஃப் தான் போட்டு விட்டேன். டேய், நாங்கள் படித்ததே பாளையங்கோட்டை ஜெயிலில் தான்டா, நாங்கள் வெள்ளூர் ஜெயிலில் வெள்ளையடிச்சு தாண்டா வாடகை கொடுக்கணும், போங்கடா போங்கடா அப்படின்னா. என் லைஃப்பில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு சண்டை, அந்த சண்டையோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ். நாய் வச்சு ஒரு சண்டை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அட்டாவில் போய்கிட்டு இருக்கியா. அது என்னென்னா, எஃப் பிளாக்கில் ஏதோ ஒரு 2 நாய் ஓரமாக கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கு, அது பாட்டுக்கு இருந்திருக்கு. அது ஒரு ஆல் பர்பஸ் அங்கிள், ஒரு ஆள் வீடியோ எடுத்து அட்டாவில் போஸ்ட் பண்ணி விட்டாப்புல. அதுவும் சும்மா எடுக்கல, 4 ஆங்கிள் எடுத்திருந்தாப்புல. இந்த மாதிரி ஏன் எடுத்து ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி நெஞ்சினிலே பிஜிஎம்லாம் போட்டு அட்டாவில் போஸ்ட் பண்ணிட்டாப்புல. பண்ணிவிட்டு, இஸ் திஸ் அன் அப்பார்ட்மெண்ட் ஆர் லாட்ஜ், வேர் திஸ் டாக்ஸ் டூயிங் த கஜகஜா இந்த காரிடார், டோன்ட் திஸ் டாக்ஸ் ஹவ் எனி காமன் சென்ஸ் அப்படின்னு போட்டிருந்தார். அட நாய்க்கு காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். நாயே, உனக்கு காமன் சென்ஸ் இருக்கா நாயே? இதை போய் இவ்வளோ ரசித்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன் எப்படி போட்டா? பட் இந்த பிரச்சனை அங்கே முடியல, அங்கே தான் ஆரம்பிச்சது. அந்த 2 டாக் ஓனர்ஸும் சண்டைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழே. அதுவும் சாரி கைஸ், யாராவது டாக் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா அஃபண்ட் ஆயிடாதீங்க. அதுவும் டாக் ஓனர்னு சொல்லக்கூடாதாமே, டாக் டேட் டாக் மாம் தான் சொல்லணுமாமே. எனக்கு அதெல்லாம் தெரிய வயசாயிருச்சியா, கொஞ்சம் வயசானது மன்னிச்சு விட்டுருங்கயா. பட் எனக்கு அது புரியல, அது எப்படி டாகுக்கு நீ டேடாக இருக்க முடியும்? லைக் ஹவு கேன் இட் பி? ஏன் எனக்கு தெரியல. போச்சு போச்சா, ஏதோ டாக் டேட்ஸ்லாம் இருக்கீங்க இவ்வளோ, ஏன் எனக்கு தெரில. ஹவு கேன் யூ பி? ஏன்னா நாளைக்கே நீங்கள் ஒரு டாக் டாட் டாக் டான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, ஒரு நாய் வந்து ஐ அம் த பேபி டாட் அப்படின்னா ஒத்துப்பீங்களா? லைக் வில் யூ? முடியாது. ஏன் ஆனால் இந்த ஏன் நான் இதை வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஒரு ஷோவில் ஒருத்தனை வந்து இந்த ஜோக் சொல்லலாம் வந்து அஃபண்ட் ஆகிட்டான். அஃபண்ட் ஹே, இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் காலிங் மீ டாக் டேட், கால் மீ டாக் ஸ்டெப் டேட் அப்படின்னா, டே அது இன்னும் அசிங்கமாக இருக்குடா, லைக் அது நல்லா இல்லை, டோன்ட் ஒர்க் அந்த மாதிரி தான். ஸோ 2 டாக் டேடும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அதில் ஒரு டாக் டேட்லாம் அவன் நாய் மேலே உயிரே வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு நாள் நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃபார்ம் சைன் வாங்குறதுக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் நாயை பார்த்து நான் பயந்தேன். அப்போ அவன் சொன்னேன், ஜிம்மி மாறாம் கடிக்கவே கிடைக்காது, உள்ளே வாங்குறான் பயப்படாமல் வாங்குறாம்னா, வீட்டுக்குள்ளே போய் இப்படி திரும்பினோடனே நாய் பாஞ்சு வந்து ஷார்ட்ஸை கவ்வி இழுத்துருச்சு. நான் ஐயோ அம்மானு அலறிட்டு நிற்கிறேன், அவன் என்னை கண்டுக்கிறவே இல்லை. நாயை தூக்கிட்டு, என்ன ஜிம்மிம்மா இப்போ எதுக்கு அங்கிளை கடிச்சிங்க, நீ பாருங்க பல்லெல்லாம் பிளட்டாக இருக்குன்னு. பிளட்டாடே, இப்போ அப்பா உங்களுக்கு திரும்ப ப்ரஷ் பண்ணி விடணும் பாருங்க. நான் டே இங்கே பாரு, அந்தளவுக்கு அவன் நாய் மேலே வெறி பிடிச்சவன். இன்னொருத்தன் அவனுக்கு மேலே, ஒரு லெவல் மேலே. ஸோ இவங்க 2 பேரும் அட்டால ஒரு வாரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறான், ஓ நாய் தான் என் நாயை மஸ்கஃபை பண்ணுச்சு அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், நாங்கள் என்ன நாங்கள் எங்கள் நாயை அப்படி வளர்க்கலை, அது ரொம்ப இன்னசென்ட் அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்லினா, இல்லை இல்லை உன் நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதுதான் என் நாய் ஆசை வார்த்தை சொல்லி மயக்கத்தின். நாய் ஆசை வார்த்தை சொல்லி, நாய் 2 வார்த்தை தான் சொல்லும், பௌ பௌ சொல்லும், இல்லை லொல்லுன்னு சொல்லும். அது என்னடா ஆசை வார்த்தை சொல்லுச்சு? போடுறாங்க போடுறாங்க, ஒரு வாரமாக சண்டை போட்டு எஸ்கலேட் ஆகி போய் 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 கரெக்டாக ஒருத்தன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். இங்கே பாரு, உன்னோட நாய் இந்தியன் பிரீடு, இன்கேஸ் அந்த சம்பவத்தில் என்னோடய நாய் கன்சீவ் ஆயிருந்துச்சுன்னா, பிறக்கிற குட்டியை நான் என்ன பிரீடுன்னு சொல்லி செல் பண்ணுறது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். ஸோ வழக்கமாக எப்பயுமே வடிவேலி ஜிஃப் போடுறோம், அன்றைக்கி ஒரு பெரிய இது விவேக் ஜிஃப் போட்டு விட்டேன். 1000 பெரியார் வந்தாலும் நீங்கள்லாம் வாய்ப்பே இல்லைடா போங்கடா.
பல பிரச்சனைகளை சமாளித்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் எனக்கு ஒரு 40 பேர் வந்திருக்கீங்கன்னா உங்களை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ஐம் ரியலி ஹாப்பி கைஸ். கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யுவர் செல்ஃப். யா யா ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் அப்பார்ட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது சேனல் ஜி வீடியோ. என்ன நீங்கள் உங்கள் பாட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கீங்க? அக்கார்டிங் டு த லேண்ட் ஆஃப் லா 1997 தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஓனர்ஷிப் ஆக்ட் பேஜ் நம்பர் 47 செக்ஷன் 4.B படி வீடியோகிராஃபிலாம் அதர் அப்பார்ட்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கன்சென்ட் வாங்காமல் எடுக்கக்கூடாது, தெரியுமா தெரியாது உங்களுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி கைஸ், சாரி பேச போட போகிறேன், இது கோர்ட்டுக்கு போக போகுது. ஹலோ, சாரி சாரி கைஸ், இங்கே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும்.